सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम अनुपेतम अपेत कृत्यम द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयम् मुनिम् आनतोस्मि। नारद उवाच, यदा मुकुंदो भगवान् क्ष्मां त्यक्त्वा स्वपदं गतः तद्दिनात् कलिरायातः सर्वसाधन बाधकः दृष्टः दिग्विजये राज्ञा दीनवत् शरणं गतः न मया मारणीयोऽयं सारंग इव सारभुक् यत्फलं नास्ति तपसा न योगेन समाधिना यत्फलं लभते सम्यक् कलौ केशव कीर्तनात् एकाकारं कलिं दृष्ट्वा सारवत् सार नीरसं विष्णुरातः स्थापितवान् कलिजानां सुखाय च कुकर्म आचरणात् सारः सर्वतो निर्गतो अधुना पदार्थाः संस्थिता भूमौ बीजहीनास्तुषा यथा विप्रैर्भागवती वार्ता गेहे गेहे जने जने कारिता कणलोभेन कथा सारस्ततो कथः। நாரதர் வந்து நாரதர்கிட்ட பக்தி கேக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து பகவான் சும்மா இருக்கார், பரீட்சித் வந்து இந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் இல்லாத தூய்மை இல்லாத ஒரு கலியை என்னத்துக்காக ஸ்தாபிச்சாருன்னு பக்தி கேட்க நாரதர் வந்து பதில் சொல்றார். முகுந்தன் வந்து இந்த பூமியை விட்டுட்டு போகறச்சே, தன்னுடைய பதமான வைகுண்டத்துக்கு போகறச்சே அன்னியில இருந்து கலி ஆரம்பம். எல்லா விதமான சாதனத்தையும் பாதகம் பண்ற மாதிரி கெடுக்கிற மாதிரி வந்தான் கலி. அப்போ சரணம் கதா, இவனிடத்துல வந்து சரணம்னு சரணாகத்தின்னு அடைஞ்சு பரீட்சித்துட்ட. அப்போ பரீட்சித்து வந்து, நான் இனிமே இவனை கொல்லக்கூடாது, ஏன்னா இவனிடத்துல வந்து ஒரே ஒரு சாரம் இருக்கு, பாகவதம். அதாவது அந்த கேசவ கீர்த்தனம்ங்கிற ஒரு விஷயத்தினால எந்த பலனெல்லாம் தபஸினால அடைய முடியாதோ அந்த பலனை வந்து கேசவ கீர்த்தனாத்து அடையலாம் எங்கன்னு கலியில. அதனாலதான் கலவு நாம சங்கீர்த்தனம்னு சொல்றோம். அப்படிங்கிறதுனால ஸ்தாபிச்சார் என்னமோ ரைட்டு தான், ஆனா நாளடைவுல என்ன ஆயிடுதுன்னா, பல பேர் பல விஷயங்கள் கெட்ட கர்மாக்கள் செய்யறதுனால ஒவ்வொரு வஸ்துவுல இருக்கக்கூடிய அந்த சாரமானது போய் வெறும் அந்த வெளியில இருக்கக்கூடிய தோல் பூமி மாதிரி எல்லாரும் இருந்துட்டு இருந்தா. எல்லா விஷயங்களும் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரம்பிச்சர் விப்ரைஹி பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் முன்னாடி பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பாகவதத்தை நாம சங்கீர்த்தனம்ங்கிற பேர்ல, ஆனா ஒரு சிறு பைசாக்காக ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு கொண்டு இந்த கதையினுடைய சாரத்தையே போக்கிடுறா. இன்னைக்கு எதுக்கு வந்து, அதாவது பணத்தாசை இருக்கப்படாதுங்கிறச்ச பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பகவானை விக்கிற மாதிரி ஆயிடுறது அந்த இடத்துல. அதுக்கு அடுத்த சாரம் எந்த இடத்துல போச்சுன்னா தீர்த்த சாரா, அதி உக்ர அத்தியுக்ர பூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவாஜனாக தேபி திஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்தசாரஸ் ததோ கதா. அதி உக்ர பூரி கர்மாணஹ நாஸ்திகாஹ ரௌரவாஹ ஜனாஹ. இந்த ஜனங்கள் தீர்த்தேஷு திஷ்டந்தி, ஜனாஹ தே ஜனாஹ தீர்த்தேஷு திஷ்டந்தி. தீர்த்தஸ்தலங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள்ல வந்து இந்த மாதிரி ஜனங்கள் தான் இருந்துட்டு இருக்கா. அதனால ததஹா அந்த காரணத்தினால தீர்த்த சாரஹா அந்த புண்ணியக்ஷேத்திரத்தினுடைய சாரமானது கதஹா சென்று விட்டது, போயிடுத்து. என்ன மாதிரி ஜனங்கள் இருக்கா அப்படின்னு மூணு விசேஷணங்கள் போடுறார் அந்த இடத்துல. முதல்ல அதி உக்ர பூரி கர்மானஹா, ஏராளமான காரியங்களை செய்கிறார்கள். பூரி கர்மானஹா அந்த செயல்கள் எப்படி இருக்குன்னா அதி உக்ர, ரொம்பவும் சண்டம், அதாவது கொடூரமாக இருக்கக்கூடிய செயல்கள், ஏராளமான செயல்கள். ஏதோ கொடூரமான ஒரு செயலை பண்றா பலது நல்லது நடக்கிறது. இப்ப இந்த கலிபுருஷனே வந்து பார்த்தோம்னா பலது கெட்டது நடக்கிறது, ஆனா பாகவதி வார்த்தா கேசவ கீர்த்தனம்ங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கோ இல்லையோ அதுக்காவது ஒத்துக்கலாமேங்கிறச்சு இங்க அப்படி இல்லை. ஜனங்கள் எப்படின்னா அதி உக்ர, ரொம்பவும் கொடூரமான ஏராளமான காரியங்களை செய்கிறார்கள். பூரி கர்மானுஹா. மேலும் நாஸ்திகாக, வேதத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள். ரௌரவாகான்னு ஒரு பதம் போட்டிருக்கார். ரௌரவாங்கிறச்சு ரெண்டு அர்த்தம் அதுல. ஒண்ணு வந்து ரௌரவாங்கிற ஒரு நரக்கத்துக்கு பேரு,
எந்த ஜனங்கள் வந்து அதாவது ரௌரவாங்கிற ஒரு நரகத்துல எப்படி துன்புறுத்துவாளோ அந்த மாதிரி நடந்துக்கிறவா ஜனங்கள் அப்படின்னுட்டு ரௌரவான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு, யார் யாரெல்லாம் வந்து துன்பத்தை அனுபவிச்சிருக்காளோ, டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறவாள்லாம் மறுபடியும் பிறவி எடுத்து மற்றவர்களை வந்து துன்புறுத்துவா, அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு ரௌரவாகான்னு சொல்ற, அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, ருருகுங்கிற ஒரு ஜந்து, அந்த ருருங்கிற ஜந்துவை போல் நடந்து கொள்கிறார்கள். ருருங்கிற ஜந்து வந்து சர்பாதபி க்ரூரஹா ஜந்து உத்தஃப் புராதனைஹி. ருருகுங்கிற ஜந்து சர்பாதபி க்ரூரஹா, பாம்பை காட்டிலும் மிகவும் க்ரூரமாக கொடுமையாக இருக்கக்கூடிய ஜந்து அப்படின்னு முன்னோர்கள்னால கூறப்பட்டிருக்கு. அந்த ஒரு ருருங்கிற ஜந்துவை போல் நடந்து கொள்கிற ஜனங்கள் ரௌரவாகா ஜனாகா. சோ எப்படி மூணு விஷயம் சொல்ற, அத்தியுக்ர பூரி கர்மானா, ஏராளமா கொடுமையான காரியங்களை செய்யறா, நாஸ்திகர்களாகவும் இருக்கா, ஏன்னா வேதத்துல நம்பிக்கை இல்லாததுனாலதான் இந்த மாதிரி கொடூரமான காரியங்களை பண்ண முடியும். வேதத்துல நம்பிக்கை இருந்ததுன்னா புண்ணிய பலன்னு ஒண்ணு இருக்கு, பாப பலன்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கப்புறம் என்னங்கிறத யோசிப்போம் நம்ம. அது இல்லாத இருக்கிறதுனாலதான் ஏராளமான கொடூரமான காரியங்களை பண்றான். மேலும் ரௌரவாகாங்கிறச்சு இயற்கையாவே என்னமோ இந்த சுவாவத்தோடய பிறந்தவா மாதிரி இருக்கான். சாதாரண சர்ப்பத்தை விட சர்ப்பம் தான் நமக்கு கொடூரமானதுன்னு சொல்றோம், ஏன்னா கொடிய விஷத்தை கொண்டது. ஆனா அதுவே வந்து பின்னாடி கண்ணனுடைய லீலையில பார்த்தோம்னா, காளிங்கனை வந்து கேப்பா, காளிங்கனை வந்து மர்தனம் பண்றச்சு அந்த இடத்துல, நீதானே என்ன படைச்ச இந்த மாதிரி ஒரு சுபாவத்தோட, நீயே என்ன வந்து அடக்குறேன்னு சொல்லி என்ன வந்து நீ இங்க இருக்காத நான் உன்னை கொன்னுடுறேன்னு ஆரம்பிச்சேன்னா என்ன பண்றது அப்புறம், உன்னுடைய படைப்புலதான் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு ஜந்துவ நீ படைச்சிருக்க, அப்ப எனக்கு என்ன கதின்னு கேக்குறேன். இல்ல நீ இங்க வந்து யமுனையில நீ படுத்தாத, நீ போய் சமுத்திரத்துல இருந்துக்கோன்னுட்டு அவர் அனுப்பிச்சு விடுற. அதனால சுவாவம் அந்தந்த ஜந்துக்களுக்குன்னுட்டு ஒரு சுவாவம் இருக்கு. இந்த இடத்துல ருருங்கிற ஒரு ஜந்துக்கு அதனுடைய ஸ்வபாவம் ரைட்டு தான், ஆனா அந்த ஸ்வபாவத்தை ஜனங்கள் ஏத்துண்டு பண்றா. சோ அவ்வளவு கொடுமையா அவ இருக்கா. துர்ஜனன் பலமுறை சர்ப்பத்துக்கு இது பண்ணோம், கனெக்ட் பண்ணி நிறைய சுபாஷிதங்கள் உண்டு. சர்ப்பம் போல இருக்கு, மணினா பூஷித சர்ப்பா கிம் அசௌன பயங்கரஹான்னு, வித்யா அலங்கிருதோபி சன்னு துர்ஜனஹா வித்யா அலங்கிருதோபி சன்னு. அவனை வந்து படிப்பு இருந்தா கூட ஒரு கெட்டவன் கெட்டவன் தான், அவனை வந்து பாம்பு மாதிரி நம்ம விளக்கிடணும். இங்கே பாம்பை விட கொடுமையான ஒரு ஜந்துங்கிறார். சோ ருருஹு சர்பாதபி க்ரூரஹா ஜந்து உக்த புராதனை. சோ அத்யுக்ர பூரி கர்மாணா நாஸ்திகாக ரௌரவாக ஜனாக ஏ சந்தி, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஏ ஜனாக ஏவம் சந்தி, தே ஜனாக எந்த மனிதர்கள் இவ்வாறு இருக்கிறார்களோ, தே அந்த மனிதர்கள் தீர்த்தேஷு திஷ்டந்தி, அந்தந்த ஒரு தீர்த்த ஸ்தலங்கள்ல புண்ணிய கஷேத்திரங்கள்ல இந்த மாதிரி ஜனங்கள் தான் இருக்கா. எப்படியாவது இவ வரவாளோட ஒரு இன்னசென்ஸோ வரவாளோட பக்தி மேல வந்து ப்ரே பண்ணணும்னு, எப்படியாவது இவாள்கிட்ட இருந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால நமக்கு வந்து புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகணுங்கிற ஒரு ஒரு புத்தியே இருக்காது. தீர்த்த சாரகா ததகா கதகா, அதனால அந்த புண்ணியக்ஷேத்திரங்கள்ல இருந்து அந்த புண்ணியக்ஷேத்திரத்தினுடைய ஒரு தன்மை போயிடுறது. அடுத்தது காமக்ரோத. சோ இதுல வந்து பல உக்ரமான கொடுமையான பல காரியங்களை செய்யக்கூடிய நாத்திகர்களான கொடூரமான ஜனங்கள் எங்கு நிற்கின்றார்களோ, அவர்கள் வந்து தீர்த்தத்தில் நிற்கும் காரணத்தினால, தீர்த்த க்ஷேத்திரங்கள்ல நிற்கும் காரணத்தினால க்ஷேத்திரங்களினுடைய சாரமானது போயிடுத்து. காமக்ரோத மகாலோப திருஷ்ணா வியாக்குல சேதசா தேபி திஷ்டந்தி தபசி தபஸ்சாரஸ் ததோகதா. இதுக்குதான் அந்த சாதன சதுஷ்டயம்ங்கிறத சொன்னேன். தபஸ்ங்கிறது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த சாதன சதுஷ்டயம் தேவை. நித்யானத்திய வஸ்து விவேகா, இகாமுத்திரார்த்த பலபோக விராகா, சமதமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வம் அப்படின்னு நாலு விதமான சாதனங்கள் நமக்கு தேவை. அதுல வந்து ரெண்டாவதா பார்த்தோம்னா விராகான்னு ஒண்ணு பார்த்தோம். அது ஏன்னா ஆசைங்கிறது இருக்கக்கூடாது. சோ இந்த ஆசைங்கிறது தான் நமக்கு பல விதத்துக்கு காமாத் சஞ்சாயத்தை குரோதா, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசகான்னு கீதையில சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த ஆசைங்கிறது தான் காரணம். இந்த ஆசையோட இருக்கிறவர்கள் தபஸ்ல நின்னான்னா அந்த தபஸினுடைய தன்மை போயிடுமே.
சோ எப்பேற்பட்ட ஜனங்கள் தபஸ் செய்யறா இந்த காலத்துலன்னா, காம குரோத மகாலோப திருஷ்ணா வியாக்குல சேதசஹா, எந்த ஜனங்களினுடைய மனசானது வியாக்குலம் கலங்கி இருக்கு, அப்படியே ரொம்ப ஒரு எல்லா விதமான இமோஷன்ஸ்னால அவர்கள் மன கலக்கமுற்றவர்களாக இருக்கிறார்கள். என்ன பாவங்கள் இருக்கு மனசுல? காமம். காமம்ங்கிறதுனுடைய டெபினிஷன் சில சில வார்த்தைக்கெல்லாம் வந்து மதுசூதன சரஸ்வதி தான் பெஸ்ட். அதுக்கு கீதையில வந்து அவர் கீதாக்கு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுல சிலதுக்கெல்லாம் அப்படியே வந்து புட்டு புட்டு வைப்பார். கரெக்டா நம்ம அந்த டெபினிஷனை தாண்டி வேற டெபினிஷன். காமம் காமம்னா ஆசைங்கிறோம், ஆசைனா காமம், இதுக்கு மேல என்ன அப்படின்னு அவர் கரெக்டா சொல்லுவார். மம ஏதே பவந்து இது திருஷ்ணா விசேஷ, இவைகள் எனக்கு இருக்கட்டும்னு நமக்கு ஒரு அப்ரோச் வருதோ இல்லையோ, ஒரு ஆட்டிடியூட் வருதோ இல்லையோ, ஒரு வஸ்துவை பார்த்த உடனே அதுதான் ஆசை. சும்மா ஆசை ஆசைங்கிறச்சு என்னது ஆசை? மம ஏதே பவந்து, இவைகள் மம பவந்து எனக்கு ஆகட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்றோமே ஒரு வஸ்துவை பார்த்துட்டோ, அதற்குதான் காமகான்னு பேரு. அடுத்தது குரோதா. இது கடக்கல வச்சுக்கோங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் ரீபவுண்ட் ஆகி வருதோ இல்லையோ நமக்கு, அப்போ அது குரோதம் அப்படின்னா குதஸ்சித் பிரதிஹன்யமானாது, எங்க இருந்தாவது அந்த அந்த விஷயம் எனக்கு ஆகட்டும்னு சொல்லி அது நடக்கல, அந்த இடத்துல ஒரு தடங்கல் ஏற்பட்டுடுதுன்னா அப்போ நமக்கு மனசுல வந்து ஒரு கொதிப்பு ஏற்படுறதே அபிஜ்வலனாத்மா, ஒரு கொதிப்பு ஏற்படுறதே அதுக்கு குரோதகான்னு பேரு. நம்மளுடைய டிசையர் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, நம்மளுடைய ஆசை வந்து அங்க சித்திக்கலங்கிறச்சு அந்த ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பு கொந்தளிப்புக்கு தான் குரோதகான்னு பேரு. லோபம், அது இங்க வந்து மகாலோபகாங்கிறார், பேராசைங்கிறார். பெரும் பேராசைன்னு எப்படி சொல்லுவோம், லோபகானாலே பேராசைன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம், அதுக்கு வந்து மகாலோபகான்னு இங்க போடுறாரு. லோபகானா மகதி தன ஆகமே ஜாயமானே அபி, கையில நிறைய ஏராளமான பைசா இருக்கு, ஆனாலும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு வந்து அது வளரணும் வளரணும் வளரணுங்கிற ஒரு ஒரு ஆசை இருக்கோ இல்லையோ, அதற்குதான் லோபகான்னு பேரு. இது வந்து நான் பெருசா மதுசூதன சரஸ்வதி அவர் சொல்ற கீதா பாஷ்யத்துல கூடார்த்த தீபிகேன்னு இருக்கு, கீதைக்கு அவர் பாஷ்யம் எழுதியிருக்கார், அதுல அவர் கொடுத்திருக்கிற டெபினிஷன் இது. லோபகாங்கிற பேராசைக்கு என்னன்னா ஏராளமான மகதி தன ஆகமே அபி, ஏராளமான பைசா நமக்கு இருக்கும் பொழுதே, பணம் வரும் பொழுதே, அனுக்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் வர்த்தமானஹா அபிலாஷா, காசு வர வர நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்தா தேவலையே, கையில வந்து 10,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறச்சு நமக்கு வந்து 1 லட்சம் இருந்தா தேவலையே, 1 லட்சம் இருக்கிறச்சு 10 லட்சம் இருந்தா தேவலையே, 10 லட்சம் இருந்தா 1 கோடி, அந்த ஒரு ஆசை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு பாருங்க, அதுக்கு லோபகான்னு பேர். இந்த மூணை வந்து முதல்ல வைக்கிறார். ஏன்னா த்ரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம், இந்த மூணுமே வந்து நரகத்துக்கு துவாரமா, காம குரோத லோப இந்த மூணும். நாசனம் ஆத்மனாக, ஆத்மாவுக்கு நாசம் விளைவிக்க கூடிய முதல் மூணு ஸ்டெப் இதுதான், காம குரோத லோபம். ஏன்னா காம குரோத குரோதஸ்ததா லோபஹா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜயத், கீதையில தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜயத், அதனால இந்த மூணுத்தையும் நம்ம விட்டுருணோங்கிற, ஏன்னா இது வந்து நரகத்தினுடைய துவாரம். அதனால ஃபர்ஸ்ட் காம குரோத மகாலோப, அப்புறம் திருஷ்ணா. திருஷ்ணாங்கிறச்சு அப்பிராப்த அபிலாஷா, கிடைக்காத விஷயத்துக்கு ஆசைப்படுறது, நம்மளை காட்டிலும் ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறதுங்கிறோம் இல்லையோ, இது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது, இது வேணும் வேண்டாம் அவசியமா அவசியம் இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்து அடையணும்னு ஆசைப்படுறது இருக்கு, அதுக்கு திருஷ்ணா டிசைர். இவைகள்னால வியாகுல சேதசா, வியாகுல கலக்கமுற்ற சேதசா மனதை கொண்டவர்கள், இவர்கள் எங்க நிக்கிறார்கள், தபஸ்ல இருக்கா, இவாள்லாம் தபஸ் பண்ணா தபஸினுடைய சாரமே போயிடுறது இல்லையோ. தபஸ்ங்கிறதே நம்மளுடைய ஐம்புலன்களினுடைய ஒரு பிரவிற்த்தியை அடக்கி உட்கார்றது, அதுக்குதான் வந்து தபஸ்னு பேரு. சோ இவ இந்த மாதிரி காம குரோத லோப திருஷ்ணா இதனால் கலக்கமுற்ற வியாகுல சேதசா எதி தபசி திஷ்டந்தி, இவர்கள்லாம் தபஸ்ல இன்னைக்கு நின்னுட்டு இருக்கா,
அப்பொழுது தபசாரஹா ததஹா கதஹா, ததஹா அந்த தபஸிலிருந்து தபசாரஹா தபஸினுடைய ஒரு தவத்தினுடைய சாரமானது கதஹா போய்விட்டது. ரைட்டா? சோ காம குரோத மகாலோப திருஷ்ணா வியாக்குல சேதசஹா, கலக்கமுற்ற மனதை கொண்டவர்கள் தபஸில் நிற்கும் காரணத்தினால தவத்தினுடைய ஒரு சாரமே போய்விட்டது. தேபி திஷ்டந்தி தபசி தபசாரஹா ததோ கதஹா. மனசாச்ச அஜயாத் லோபாத் தம்பாத் பாகண்ட சம்ஸ்ரயாத் சாஸ்திர அனபியசனாச்சைவ தியான யோக பலம் கதம். சோ சாரங்கள் போயிடுத்து, அடுத்தது தியானத்துக்குன்னுட்டு வந்திருப்பாளோ இல்லையோ சில பேர், ஆனா அந்த தியானத்தினுடைய யோகஹான தியானத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயம்னு அர்த்தம், தியான யோக. சோ மனசாச்ச அஜயாத் முதல் விஷயம், மனசஹா மனதினுடைய அஜயாது வெல்லாமை காரணமாக அதை வந்து நம்ம தோக்கடிக்கல, மனச வந்து அடக்க முடியல. மனச அடக்காத காரணத்தினால ஒண்ணு, ரெண்டாவது லோபாத்து பேராசை காரணமாக, தம்பாத்து தம்பானா அகங்காரம் அல்லது பகட்டு, இந்த ஷோ தேவையில்லாத நம்மள ஒரு இது ஷோ பண்ணிக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ அதுக்கு தம்பகான பேரு, நம்மளை பத்தியே தம்பட்டை அடிச்சுட்டு சொல்லிக்கிறது அதுக்கு பகட்டுங்கிறோம். சோ பகட்டு. அதுக்கப்புறம் பாகண்ட சம்சரையாது, பாகண்ட பாஷண்டிகள்னு சொன்னோமே, யார் யாருக்கெல்லாம் வேதத்துல நம்பிக்கை இல்லையோ அவர்கள், இந்த கிராமத்துல எல்லாமும் அது வந்து ஒரு யூசேஜ், சும்மாவானும் இந்த யாராவது போறவன வந்து அதோ பாஷண்டி போறான்னு சொல்றவன், அந்த மாதிரி பர்டிகுலர் பீப்புள் யாருக்கு வந்து ஒரு வேதத்துல நம்பிக்கை இல்லையோ அவர்கள், அவர்களுடன் சேர்க்கை சம்சரையாது, அவர்களுடைய சேர்க்கையினாலும் நாலாயிடுத்து. அஞ்சாவது என்ன, சாஸ்திர அனபியசனாது, சாஸ்திரங்களை படிக்காத காரணத்தினால. சே அபியசனம்னா படிச்சிருக்கலாம், சாஸ்திரத்தை படிச்சிருந்தாலும் அதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இல்லையோ, வெறுமனா ஏட்டு சுரைக்கான்னு இல்லாம அதை வந்து இதுக்கும் உபயோகப்படுத்தணும், பிராக்டிக்கல் லைஃபுக்கு நம்ம உபயோகப்படுத்தினாதான் நம்ம செய்யக்கூடிய தியானத்து அந்த தியான மார்க்கத்துக்கும் ஒரு பலன்ங்கிறது உண்டாகும். அந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து செய்முறையில கொண்டு வராத காரணத்தினால தியான யோக பலம் கதம், தியானம்ங்கிற ஒரு யோகா உபாயா அல்லது மார்க்கா, இந்த இடத்துல தியானத்தில் ஈடுபடுவது அப்படிங்கறதுனுடைய ஒரு பலம் பலனானது கதம் சென்று விட்டது. சோ எதனால அஞ்சு காரணம் சொல்ற, ஒண்ணு மனசஹா அஜயாத் மனதை அடக்காமல் இருப்பதனால், லோபாத்து பேராசையினால், தம்பாத்து பகட்டு காரணமாக, பாகண்ட சம்சரையாது பாஷண்டிகளுடன் ஒரு வேதத்தில் நம்பிக்கையற்றவர்களுடன் சேர்க்கை, சம்சரையாங்கிறது சேர்க்கை சங்கஹா, சாஸ்திர அனபியசனாது சாஸ்திரத்தை செய்முறையில் கொண்டு வராத காரணத்தினாலையும், தியான யோக பலம் கதம், தியானத்தில் சேர்க்கும் அந்த தியானத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பலனானது சென்று விட்டது, தியான யோக பலம் கதம். சோ மனசாச்ச அஜயாது லோபாது தம்பாது பாகண்ட சம்சிரயாது சாஸ்திர அனபியசனாது செய்வ தியான யோக பலம் கதம், தியான யோகத்தினுடைய ஒரு பலமும் போயிடுத்து இந்த அஞ்சு காரணத்தினால. பண்டிதாஸ்து களத்ரேன ரமந்தே மகிஷா இவ புத்திரஸ்ய உற்பாதனே தக்ஷா அதக்ஷா முக்தி சாதனே. பண்டிதாஹாது களத்ரேன ரமந்தே மகிஷாஹ இவ புத்திரஸ்ய உற்பாதனே தக்ஷாஹ அதக்ஷாஹ. நான் அதை எழுத விட்டுட்டேன், அந்த இடத்துல விசர்க்கம் போட்டுக்கணும், பகுவச்சனம் அது. சோ தக்ஷாஹ அதக்ஷாஹ முக்தி சாதனே. பண்டிதர்கள்யோ என்றால் என்னாச்சு, களத்ரேன மகிஷா இவ களத்ரேன சஹ ரமந்தே, பண்டிதர்கள் மகிஷாக இவ எருமைகள் மாதிரி, எப்படி ஒரு ஜந்துக்கள் மாதிரி, களத்ரேன சக ரமந்தே களத்ரேன மனைவிகளுடன் ரமந்தே படுத்தெழுந்திருக்கிறார்கள், புத்திரஸ்ய உற்பாதனே தக்ஷாக பிள்ளையை பெற்றெடுப்பதில் தக்ஷாக தேர்ச்சி பெற்றவர்கள். சோ அவர்கள் வந்து பண்டிதர்கள்லாம் வந்து ஒரு காமத்தின் வசமாக பெண்களுடன் அதாவது மனைவியோட படுத்துண்டு எதுன்னா ஜஸ்ட் ஒரு அந்த அனிமல் இன்ஸ்டிங்டோட அவ படுத்துக்கிறாளே தவிர
அதுல ஒண்ணும் அவளுக்கு முக்தி இப்ப முக்தி சாதனே அதக்ஷாகாங்கிறது முக்திய வந்து அடைவதற்கு என்ன ஒரு சாதனங்கள் உண்டோ என்ன உபாயங்கள் உண்டோ அதுல அவளுக்கு வந்து ஒரு தேர்ச்சியும் இல்லை ஒரு குஷலத்துவமும் இல்லை நைபுண்ணியமும் இல்லை அதக்ஷாகா தக்ஷாகாங்கிறது அவளுக்கு எக்ஸ்பர்டீஸ் எதுல இருந்ததுன்னா புத்திரசி உற்பாதனே பிள்ளைகளை பெறுவதில் தான் அவர்களுக்கு ஒரு இது இருந்தது தேர்ச்சி பெற்றவர்கள் வல்லவராக இருந்தார்கள் ஆனா முக்தியை அடைவதில் மோட்சத்தை சம்பாதிப்பதில் சாதிப்பதில் வல்லவரா இல்லை அடுத்தது நஹி வைஷ்ணவதா குத்திர சம்பிரதாய புரஸ்சராக ஏமம் பிரளயதாம் பிராப்தா வஸ்து சாரஹா ஸ்தலே ஸ்தலே நஹி வைஷ்ணவதா குத்திர சம்பிரதாய புரஸ்சரா ஏவம் பிரளயதாம் பிராப்தா வஸ்து சாரஹா ஸ்தலே ஸ்தலே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஸ்தலே ஸ்தலே எல்லா இடங்களிலும் தபஸ் தீர்த்தம் தியான யோகம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் கதாசாரம் எல்லா இடத்துல இருந்தும் சொல்லிட்டு இருக்கு சோ கதைய பாகவதத்தை வந்து இது பண்றதா இருக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அங்கங்க போய் ஏதோ ஒரு க்ஷேத்திரத்திலயாவது அவ வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு வரலாம் அதுக்கும் வந்து வழி இல்லாம போறது அதனுடைய சாரம் போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொன்னா பர்சனல் லைஃப்லயாவது அவ வந்து முக்தியை தேடி அலையலாம் அதுவும் இல்லை இங்க வெறும் அந்த காமத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா ஆகையினால என்ன ஆயிடுதுன்னா குத்ர குத்ரஹி எங்கேயுமே சம்பிரதாய புரஸ்சரா வைஷ்ணவதா நாஸ்தி ந அஸ்தி சோ எங்கேயுமே குத்ராபி சம்பிரதாய புரஸ்சரா சம்பிரதாயத்தை முன்னிட்டிருக்கும் வைஷ்ணவதா வைஷ்ணவமாக வைஷ்ணவ தன்மை விஷ்ணுவனுடைய பக்தனாக இருக்கும் தன்மைங்கிறது வைஷ்ணவதா வைஷ்ணவதா விஷ்ணுவாக விஷ்ணுவனுடைய பக்தனாக இருக்கும் தன்மைங்கிறது இருக்கு அது வந்து சம்பிரதாய புரஸ்சரா சம்பிரதாயத்தை முன்னிட்டு சம்பிரதாயம்ங்கிறது பல விதமான கஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்கோ இல்லையோ அந்த வழிமுறைகளை முன்னிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு பக்திங்கிறது இல்லாம போயிடுச்சு பல இப்போ பக்தி இருக்குமா இருக்கும் பைசா சம்பாதிக்கிறதுக்காக பக்தி இருக்குங்கிற ஏதோ தபஸ் வந்து தபஸ் பண்றான்னா என்னத்துக்காக தபஸ் பண்றா காம குரோத லோப மோக இதெல்லாத்தையும் வந்து அடக்காமல் தபஸ் செய்யறான்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் செய்யறா ஆனா எல்லாமே காமியமா இருக்கு எதுவுமே பகவதர்ப்பணமாக இல்லைங்கிறதுக்காக இங்க சொல்றேன் சோ சம்பிரதாய புரஸ்தராங்கிறச்சு அங்க வந்து காமியமா இருந்தா பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி நான் உனக்கு இதை கொடுக்குறேன் நீ எனக்கு அதை கொடு அப்படின்னு அந்த பரிவிருத்தி சொல்றமோ இல்லையோ அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து டீல் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பகவானோட அதனால இங்க வந்து சம்பிரதாய புரஸ்தரா சம்பிரதாயத்தை முன்னிட்டு கொண்டு வைஷ்ணவதா ஒரு விஷ்ணு பக்தனாக இருக்கும் தன்மைங்கிறது குத்ராபி ந எங்கேயுமே இல்ல ஏவம் வஸ்துசாரஹா ஸ்தலே ஸ்தலே பிரளயதாம் பிராப்தா பிரளயம்னா இப்போ அழிஞ்சு விட்டது அப்படியே மறைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம் பிரளயம்ங்கிறது டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன் இல்ல டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன் அதாவது கம்ப்ளீட்டா துவம்சம் அடைஞ்சிருத்தோம்னா மறுபடியும் அது உற்பத்தி ஆக முடியாதுங்கிற மாதிரி இல்ல பிரளயம்னா லீனம் அடையறதுன்னு அர்த்தம் மெர்ஜ் ஆயிடுறதுன்னு இந்த வஸ்துக்களினுடைய சாரமானது கண்கு கண்ணுக்கு தென்படாத வரையில் அது வந்து அப்படியே மறைந்து விட்டது கண்டிப்பா இதை மறுபடியும் புனர் உஜ்ஜீவனம் பண்ண முடியும் எப்படின்னா அந்த அதுக்குதான் இப்ப சொல்ல போறார் நமக்கு வழிமுறையை இந்த சப்தாகம் அதெல்லாத்தையும் சொல்லி நமக்கு வந்து அந்த கேசவ கீர்த்தனம்னு சொன்னாரு கலவு கேசவ கீர்த்தனாத்துன்னு அது கொண்டு வர்றதுக்காக தான் இந்த இதை சொல்றேன் சோ பிரளயதாம் நஷ்டம் பிராப்தகான்னு சொல்லல பிரளயதாம் பிராப்தா ஏவம் இவ்வாறு இந்த முறையில் வஸ்து சாரக ஸ்தலே ஸ்தலே ஒவ்வொரு இடங்களிலும் வஸ்து சாரகா அந்தந்த வஸ்துக்களினுடைய ஒரு சாரம் எசன்ஸ் அந்த சாரமானது பிரளயதாம் பிராப்தா மறைந்து விட்டது ஆகையினால் மறைந்து விட்டது வைஷ்ணவதா குத்ர சம்பிரதாய புரஸ்சரா ஏவம் பிரளயதாம் பிராப்தா வஸ்துசார ஸ்தலே ஸ்தலே எங்கேயுமே வந்து சம்பிரதாயத்தை முன்னிட்டு கொண்டு ஒரு விஷ்ணு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயுமே பார்க்க முடியல இவ்வாறு எல்லா வஸ்துக்களுடைய சாரமும் அங்கங்கு ஒவ்வொரு இடங்களிலும் அப்படியே மறைந்து விட்டது பிரளயதாம் பிராப்தா அயம் து யுக தர்மோஹி வர்த்ததே கஸ்ய தூஷணம்
அதஸ்து புண்டரீகாட்சஹ சகதே சஹதே நிகடே ஸ்திதஹ. இது யுக தர்மம்மா, இது ஒத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் வந்து கலியுகமோ இல்லையோ அதனால அப்படிங்கிறோம். அதான் யுக தர்ம, இந்த யுகத்தினுடைய தர்மம்ங்கிறது இது. அதனால யார் பேர்லயும் நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. கஸ்ய தூஷணம், யார் பேர்ல நமக்கு வந்து குத்தம் சொல்ல முடியும்? ஏன்னா அயம் து யுக தர்மஹா வஹி வர்த்ததே, இதுதான் யுக தர்மமா இருக்கு இல்லையா? அதனால கஸ்ய தூஷணம், யார் பேர்ல நாம் குத்தம் சொல்ல முடியும்? அதஸ்து புண்டரீகாட்சா சகதே நிகட்டே ஸ்திதா. புண்டரீகாட்சா, புண்டரீகா தாமரை, தாமரை கண்ணு, கமலக்கண்ணன்கிறோமே. அதனால அந்த கண்ணு வந்து அவருக்கு தாமரைப்பூ போல அழகாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் புண்டரீகாட்சா நிகட்டே ஸ்திதா, பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கார். பக்கத்திலேயேன்னா அதோ அங்க எங்கேயோ வைகுண்டத்துல இருக்காருன்னா இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கார் எப்பவுமே. சர்வவியாபி தானே அவர். அதனால புண்டரீகாட்சா நிகட்டே ஸ்திதா, பக்கத்துல இருந்துண்டேயே சகதே பொறுத்து கொள்கிறார். ஏ அயம் யுக தர்ம, இது அயம் து யுக தர்மோஹி வர்த்ததே கஸ்ய தூஷணம் அதஸ்து, ஆகையினால் அதஹா தூ புண்டரீகாட்சா சகதே நிகட்டே ஸ்திதா, இது யுக தர்மமா இருக்கிற காரணத்தினால யாரு பேர்லயும் குத்தம்ங்கிறது கிடையாது. யாருடைய குத்தம் இது? ஆகையினால் புண்டரீகாட்சன் பக்கத்திலேயே இருக்கும் பொழுதே அவர் பொறுத்துன்றிருக்கார் நாராயணர். சூத உவாச்ச, இதி தத் வச்சனம் ஸ்ருத்வா விஸ்மயம் பரமம் கதா பக்தி ரூச்சே வச்சோ பூயா ஸ்ரூயதாம் தச்ச சௌனக. சூத உவாச்ச, நமக்கு இந்த கதையை சொல்லி நாரதருக்கும் பக்திக்கும் உண்டான சம்பாதத்தை சொல்லிட்டு இருக்கிறவர் சூதர், சௌனகருக்கு சொல்லிட்டு இருக்கார் சூத மகர்ஷி. சோ அதனால சூத பௌராணிகர், இதி தத் வச்சனம் ஸ்ருத்வா என்று அந்த நாரதருடைய வச்சனத்தை கேட்டுவிட்டு பரமம் விஸ்மயம் கதா, ஒரு பெரிய ஆச்சரியத்தை அடைந்தவளான பக்திஹி பூயஹ மறுபடியும் வச்சஹா ஊச்சே மறுபடியும் இந்த வார்த்தையை கூறினாள். தது ச ஹே சௌனக ஸ்ரூயதாம், சௌனகரே அந்த வார்த்தையையும் நீங்கள் கேளுங்கள். சோ இந்த மாதிரி நாரதர் வந்து வச்சனத்தை வார்த்தையை நாரதருடைய வார்த்தையை, சோ தத் வச்சனம் கர்ச்சே தஸ்ய நாரதஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா, அந்த நாரதருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு பெரிய ஒரு ஆச்சரியத்தை அடைந்த பக்திஹி மறுபடியும் வார்த்தையை கூறினாள். வச்சஹா ஊச்சே, அதை தாங்கள் கேளுங்கள்னுட்டு சௌனகரை கூப்பிட்டு திருப்பியும் சொல்ற. அப்போ பக்தி என்ன சொல்றா? பக்திஹி உவாச்ச, சுரர்ஷே துவம் ஹி தன்யோசி மத்பாக்யேன சமாகதா சாதூனாம் தர்ஷனம் தர்ஷனம் லோகே சர்வசித்திகரம் பரம். ஹே சுரர்ஷே, துவம் ஹி தன்யோஹ அசி, தன்யா அசி, மத்பாக்யேன சமாகதா சாதூனாம் தர்ஷனம் லோகே சர்வசித்திகரம் பரம். ஹே சுரர்ஷ, சுர ரிஷிங்கிறது சுரர்ஷிஹின்னு ஆயிருக்கு. சுரன தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் ரிஷியாக இருக்கக்கூடியவரே சுரர்ஷே நாரதரை அட்ரஸ் பண்றா பக்தி. சோ நாரதரை குறித்து கூறும்பொழுது தேவர்களுக்கெல்லாம் ரிஷியே முனிவரே சுரர்ஷே மத் பாக்யேன சமாகதா. சோ ஃபர்ஸ்ட் வந்து தொம்ஹி தன்யோசி, நீங்க வந்து ரொம்ப ஒரு பாக்கியம் படைத்தவர், என்னுடைய பாக்கியத்தினால நீங்க வந்திருக்கேன். சோ தன்யஹா அசின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிற காரணத்தினால, உங்களை பார்த்ததுனாலேயே எனக்கு வந்து ஒரு எல்லா விதத்திலயும் சித்தி ஏற்பட்டுரும் இந்த உலகத்துல அப்படின்னு நம்புறேங்கிற. சோ துவம் ஹி தன்யோ அசி, நீங்க வந்து பாக்கியம் செய்தவர், மத் பாக்யேன சமாகதா, என்னுடைய பாக்கிய வசத்தினால இங்க வந்திருக்கேள் நீங்க. சாதுனாம் தர்சனம் லோகே பரம் சர்வ சித்திகரம், லோகே இந்த உலகத்தில் சாதுக்களை பார்ப்பதுங்கிறது, இந்த சாதுனாம் தர்சனம்ங்கிறது முன்னாடியே பக்தி ஆரம்பிக்கிறச்சே சொன்னாத, சர்வ சித்திகரம் பரம், எல்லா விதத்திலையும் சித்தியை உண்டு பண்ணுகின்றதாக இருக்கிறது சாதுக்களை பார்ப்பதுங்கிறது. சோ ஹே சுரர்ஷே, தேவர்களுடைய முனிவரான நாரதரே, நீங்க பாக்கியம் பண்ணியிருக்கீள், என்னுடைய பாக்கிய வசத்தினால இங்க எனக்கு தர்சனம் காமிச்சிருக்கீள்,
சாதுக்களை பாக்குறதுங்கிறது இந்த உலகத்துல எல்லா விதத்திலையும் சித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பரம் சர்வ சித்திகரம், அதுதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய ஒரு சித்தியை கொடுக்கக்கூடியதுலயே அதுதான் வந்து உத்தமோத்தமம்ங்கிறதுக்காக பரம்ங்கிறத ஒரு விசேஷமா போட்டா. இந்த அத்தியாயம் முடிவுல கடைசியில ஜென்ரலி வந்து எல்லா பொதுவா ஒரு ஒரு அத்தியாயம் முடிவுலையோ இல்ல இப்போ காவியங்கள் பாக்குறச்சு ஒவ்வொரு சர்க்கம் முடியறச்சு நம்ம வந்து முழு சர்க்கமும் ஒரே சந்தஸை யூஸ் பண்ணுவோம், ஒரே மீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஆனா கடைசியில வந்து ஒரு ரெண்டு மூணு சில பேரெல்லாம் வந்து நைஷதக்காரர் எடுத்தோம்னா அவர் வந்து அஞ்சாறு ஸ்லோகமே வந்து மாத்துவார். மீட்டரை மாத்துறதுங்கிறது ஒரு வழக்கம். அது என்னன்னா இப்ப ஒரு பாராயணம் பண்றோமோ இல்லைன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கு நமக்கே வந்து அந்த மொனாட்டனி இருக்குல்ல ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு, அதை வந்து பிரேக் பண்ணி நமக்கு வேற ஒரு மீட்டர்ல சொல்றதுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதே சர்க்கத்துல எடுத்தோம்னா இல்ல பாராயணம் பண்றச்சு ஒரு அத்தியாயம் முடியறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு குறி மாதிரி இருக்கும், அது ஒரு சின்னமா இருக்கும். அதுக்காக எப்பவும் கடைசி அத்தியாயத்தினுடைய எண்டு வந்து ஒரு மீட்டர் மாறும். புராணத்துக்கு அந்த ரூல் கிடையாது. சில இடங்கள்ல இந்த மாதிரி பார்க்கலாம், சில இடங்கள்ல பார்க்காமலும் இருக்கலாம், தெரியாது. அது அப்படியே அமைஞ்சதுன்னா அமைஞ்சது. புராணத்துக்கு இந்த ரூல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன்னா, ஜயதி ஜகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வசன ரச்சனமேகம் கேவலம் ச ஆகலய்ய த்ருவபதமபி யாதோ யத்கிருபாதஹா த்ருவோயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. சாதுனாம் தர்சனம் சர்வசித்திகரம்ங்கிறார். சர்வசித்திகரம்னா இன்னைக்கு நம்ம வந்து சாதுக்களை பார்த்துட்டு நாளைக்கு நமக்கு வந்து காசு வந்துரும், நாளன்னைக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்துரும், அந்த சித்தி இல்ல இது. அவர் சொல்ற சித்தி வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு பாருங்க, ரெண்டு பேரோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யாருன்னா பிரகலாத சுவாமி, த்ருவன். ஏன்னா எப்பயும் மோட்சத்தை கொடுத்த உங்க வார்த்தையினால ரெண்டு பேருக்கு மோட்சம் அடைஞ்சான். சோ வசனம் ஏகம் கேவலம் ஆகலைய, உங்களுடைய ஒரு வார்த்தைய கேட்டதுனால காயாதவஹா பிரகலாதஹா, காயாதவஹா பிரகலாதஹா மாயாம் எஸ் மாயா ஜகதி மாயாம் ஜெயதி எஸ்ய எந்த ஒரு நாரதருடைய ஏகம் வசன ரச்சனம் கேவலம் ஏகம் ஒரே ஒரு வெறும் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு ஆகலைய அப்படின்னா ஸ்ருத்வா. கலுங்கிறது கலி காமதேனோன்னு சொல்லுவோம் அந்த தாத்துக்கு. அந்தந்த பிரசங்கத்துல எந்தெந்த அர்த்தங்கள் ஒட்டி வருமோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த தாத்துக்கு. அதனால ஆகலையங்கிறச்சு ஸ்ருத்வா, தங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு அல்லது மனசுல வாங்கிண்டு தியானம் செய்து காயாதவஹா பிரஹ்லாதன் மாயாம் ஜகதி ஜகதி மாயாம் ஜெயதி, இந்த உலகத்தில் மாயையை வென்றாரோ முக்தி அடைஞ்சான். சாட்சாத் நரசிம்மர் வந்து அதாவது காத்துட்டு இருந்தாராம் பகவான். நரசிம்மூர்த்தி எப்படா எந்த இடத்துல வந்து ஹிரண்யகசிப்பு பாயிண்ட் அவுட் பண்ணுவா, நம்ம பக்தனை வந்து இது பண்றதுக்காக நம்ம அந்த இடத்துல தோணணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். எல்லா இடத்துலயும் சூக்ம ரூபமா இருந்தாராம் நரசிம்மூர்த்தி. அப்படி ஒரு அருள் அந்த பிரகலாதனுக்கு. பிரகலாதன்கிறத எங்க எந்த இடத்துல வந்து நாரதர் சொன்னார் ஒரு வார்த்தைன்னா பிரகலாதன். துருவனுக்கு நமக்கு தெரியும், அந்த குழந்தை கோச்சுட்டு போச்சு, போன உடனே வழியில வந்து நாரதர் பார்த்தார். நாரதர் பார்த்து வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அதை திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருந்தது. அதனால நாரதருடைய கிருபையினால ஒரு பதத்தை அடைஞ்சான் துருவன். இங்க கர்ப்பத்திலேயே பிரகலாதன் கேட்டான். இந்திரன் ஹிரண்யகசிப்பு என்ன பண்ணான்னா ஒரு இது பண்றதுக்காக தபஸ் பண்றதுக்காக வரங்களை பெறத்துக்காக போய் தபஸ் பண்ண போகிறச்சு அவனுடைய மனைவி காயாதுங்கிறவள் கர்ப்பமா இருந்தா. அப்போ இந்திரன் வந்து அசுரர்களுடைய ஒரு பட்டணத்துல போய் எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டு இம்ப்ரெஷன் பண்ணி வந்துடுறான். அப்போ இந்த காயாதுங்கிறவரும் வந்தா, ஹிரண்யகசிபுவனுடைய மனைவி. நாரதர் வந்து இவளுடைய குரலை கேட்டுட்டு இவளை வந்து தன்னுடைய ஆசிரமத்துல கொஞ்ச நாள் வச்சுட்டு அவர் வந்து உபதேசம் சொல்றார். பலவித அந்த நாராயணனுடைய ஒரு இதெல்லாத்தையும் சொல்லி மேன்மைய சொல்லி மகிமைய சொல்லி வேதங்களை இது பண்ணி உபதேசம் பண்ணி எல்லாம் பண்றார். அப்போ கர்ப்பத்துல இருந்தப்போ பிரகலாதன் கேட்ட கதை அது, கேட்ட வாக்கியங்கள்.
சோ எஸ்ய தே தே தங்களுடைய வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ஆகலைய உங்களுடைய ஒரு வார்த்தையை பிரம்மன கேட்டுட்டு எந்த ஒரு காயாதவா காயாதுனுடைய பிள்ளையான பிரஹ்லாதா சோ அது காயாதுனுடைய பிள்ளைங்கிறதுனால காயாதவஹான்னு பிரஹ்லாதனுக்கு பேரு சோ காயாதவா பிரஹ்லாதனானவன் இந்த மாயாவை மாயையை ஜெயித்து இந்த உலகத்தில் மாயையை ஜெயித்தானோ மேலும் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுதா ரெண்டாவது உதாரணம் என்ன எத் கிருபாதஹா இந்த தஹா போட்டோம்னா பஞ்சம்யர்த்தே தசில் ஐந்தாம் வேற்றுமைக்கு பதிலாக கிருபாயாகு போடுறதுக்கு பதிலாக சில சமயம் நம்ம வந்து கிருபாதஹ கிராமாத்து ஆகச்சதிங்கிறதுல கிராமதஹ அப்படின்னு உபயோகப்படுத்தலாம் அந்த தசில் பிரத்யத்தை சோ இங்க எத் கிருபாதஹ யாருடைய கிருபையிலிருந்து எந்த ஒரு நாரதனுடைய கிருபை காரணமாக துருவா அயம் இந்த துருவன் துருவ பதம் யாதக துருவங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ஒரு நிலை பெற்று இருக்கும் பதவியை அடைந்தானோ துருவ நட்சத்திரமா ஆகி அவனுக்கு ஒரு பெர்மனன்ட் பொசிஷன் தானே அது சோ துருவ பதம் அப்படி யாதக ஒரு எந்த பதவியிலிருந்து என்ன விளக்க முடியாதோ அந்த பதவியில எனக்கு உட்காரணும்னு கேட்பாரு இல்லையா ஆக்சுவலி அப்படி கேட்கல துருவன் வந்து கேட்டது என்னமோ வந்து மோக்ஷம் தான் கேக்குறான் எப்பவுமே ஒன்ன நினைச்சுட்டு இருக்கணுங்கிறது தான் கேக்குறேன் சோ துருவோயம் எத் கிருபாதா எந்த நாரதருடைய கிருபையினால துருவா அயம் இந்த துருவன் துருவ பதவி பதம் அபி யாத்தகா ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய பதவியை அடைந்தாரோ அப்பேற்பட்ட தம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி அப்பேற்பட்ட சகல குஷல பாத்திரம் எல்லா நன்மைகள் எல்லா க்ஷேமங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் பாத்திரம்னு இருப்பிடம் குஷலங்கிறச்ச இந்த இடத்துல மங்களம் க்ஷேமங்கள் எல்லா விதமான மங்கள காரியங்களுக்கும் பாத்திரமாக அல்ல சர்வோத்தம மங்களம்ங்கிறது அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மங்களகரமான காரியம் விச் மீன்ஸ் மோக்ஷம் சோ மோக்ஷத்துக்கு வந்து இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் இவர் சொன்ன ஒரு வார்த்தையினாலதானே பிரகலாதனுக்கும் மோக்ஷம் துருவனுக்கும் மோக்ஷம் அதனால சகல குஷல பாத்திரம் எல்லா விதமான நன்மைகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய சாட்சாத் பிரம்மாவனுடைய மானச புத்திரன் பிரம்ம புத்திரம் நதா அஸ்மி இது வந்து பிரம்ம புத்திரம்ங்கிறச்சு பிரம்மாவனுடைய பிள்ளையான நாரதர் அதனால பிரம்ம புத்திரம் நதா அஸ்மி அப்படின்னு பக்தி தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறான் இந்த முதல் அத்தியாயத்துல பார்த்தோம்னா ஒரு சனத்குமாரர்கள் பத்ரிகாசிரமத்துல நாரதரை பாக்குறார் நாரதர் சனத்குமாரரை பார்த்து கேக்குறார் நான் இந்த மாதிரி ஒரு இது இன்சிடென்ட் நடந்தது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பக்திய பார்த்தேன் ஒரு பெண் அழுதுன்னு இருந்தா அந்த பக்தியை போய் நான் கேட்டேன் அவளுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் ஞானம் வைராக்கியம்னுட்டு அவருடைய பிள்ளைகள் வந்து வார்த்தக்கியத்துல இருந்தா என்னத்தினால நான் என்ன கேள்வி கேட்டா இதெல்லாம் நான் பதில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வராருங்க ரைட் அதுல ஆரம்பிச்சோம் இந்த ஒரு இந்த அத்தியாயத்துக்கு அடுத்ததுலதான் வந்து அந்த குமாரர்கள் பதில் சொல்ல போறான் அடுத்த அத்தியாயத்துல சோ இன்னைக்கு பார்த்தத வந்து ஒரு தடவை சொல்லி முடிச்சு விடுறேன் அத்யுக்ர பூரி கர்மாணோ நாஸ்திகா ரௌரவா ஜனாஹ தேபி திஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்தசாரஸ் ததோகதஹ காம க்ரோத மகாலோப திருஷ்ணா வியாகுல சேதசஹ தேபி திஷ்டந்தி தபசி தபசாரஸ் ததோகதஹ மனசஸ்ச அஜயாத் லோபாத் தம்பாத் பாகண்ட சம்ஸ்ரயாத் சாஸ்திர அனபியசனாத் சைவ தியான யோக பலம் கதம் பண்டிதாஸ்து களத்ரேண ரமந்தே மகிஷா இவ புத்திரஸ்ய உத்பாதனே தக்ஷாஹ அதக்ஷாஹ முக்தி சாதனே நஹி வைஷ்ணவதா குத்ர சம்பிரதாய புரஸ்ஸரா ஏவம் பிரளயதாம் பிராப்தஹ வஸ்துசார ஸ்தலே ஸ்தலே அயம் து யுகதர்மோஹி வர்த்ததே கஸ்ய தூஷணம் அதஸ்து புண்டரீகாக்ஷஹ சஹதே நிகடே ஸ்திதஹ சூத உவாச இதி தத் வசனம் ஶ்ருத்வா விஸ்மயம் பரமம் கதா பக்தி ரூசே வசோ பூயஹ ஶ்ரூயதாம் தச்ச ஷௌனக பக்தி உவாச சுரர்ஷே த்வம் ஹி தன்யோசி மத்பாக்யேன சமாகதஹ
சாதூனாம் தர்சனம் லோகே சர்வ சித்திகரம் பரம் ஜயதி ஜகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனமேகம் கேவலம் ச ஆகலய்ய த்ருவபதமபி யாதோ யத்க்ருபாதோ த்ருவோயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்வி. இதோட பக்தி நாரத சமாகமஹாங்கிற பிரதம அத்தியாயம் பாகவத மகாத்மியத்துல முடிஞ்சிருக்கு.